ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் படித்தது நான் உங்கள் மைத்லி. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா மகாகந்த சஷ்டி விரதம், ஒரு நாள் சஷ்டி விரதம் எல்லாமே இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விரதத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு சாஸ்திரங்கள் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, நம்மளோட உணவு முறையில் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ 6 நாள் 7 நாள் மகாகந்த சஷ்டி விரதம் இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, 6 நாளுமே சரியான உணவு இல்லாமல் விரதம் இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் சுருங்கி போயிருக்கும், அதான் வயிறு சுருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குடல் சுருங்கி போயிருக்கும், சரியான சாப்பாடு இல்லாததுனால அவங்க ரொம்ப வந்து டயர்டாக இருப்பாங்க. ஸோ 6-7 நாள் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு நாளே நிறைய சாப்பிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்க விரதம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து தான் அவங்களாலேயே வந்து நல்லா சாப்பிட முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும், குடல் சுருங்கிடும், அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த உணவு குழாய், ரத்த குழாய் இதெல்லாமே வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கும். உடல் அளவில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வீக்காகவே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களால ஒரே நாளே நல்லாவும் சாப்பிட முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காம, வீட்டில் இருக்கவங்களும் அவங்கள வந்து இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய உணவுகளை கொடுக்காம, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட உணவு பழையபடி வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பா 6 நாள் விரதம் முடிஞ்சிருச்சு, மறுநாளே போய் நான்வெஜ் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அதுவும் செய்யக்கூடாது. இப்போ புரட்டாசி விரதம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். விரதத்துக்கு முன்னாடியும் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ருவோம், விரதம் முடிஞ்ச பிறகும் மறுநாளே எடுத்து சாப்பிட்ருவோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்துக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது வந்து நம்ம உணவு, ஏதோ ஒரு உணவு, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று புரட்டாசி மாத விரதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சஷ்டி விரதத்தில் நம்ம எதுவுமே எடுக்காமல் நம்ம வந்து பட்டினியாக விரதம் இருக்கும்போது நம்ம உடனே வந்து நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தாலும் ஜஸ்ட் 1 பீஸ் 2 பீஸோடு நிப்பாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு, ரொட்டீன் உணவு பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் வந்து மாறலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 நாளும் நீங்கள் விரதம் இருந்ததுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்கள் உடம்பு வந்து உடல் சூடு அதிகரிச்சிருக்கும், பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், வயிறு புண்ணாயிருக்கும், சில பேருக்கு வந்து உணவு குழாயிலெல்லாம் புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய தண்ணீர், இளநீர் வந்து நிறைய குடிக்கணும், தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் உடலுக்கு எதெல்லாம் குளிர்ச்சியை தருமோ அந்த மாதிரி, அதே சமயத்தில் உங்கள் வயிற்றுப்பகுதியும் நல்ல குளுமையாக்கி புண்ணெல்லாம் ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மோர், தண்ணீர் கலந்த நிறைய மோர், தயிர் சாப்பிடாதீங்க. ஏன்னா தயிர் வந்து சூடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மோர்னால் என்ன அப்படின்னா, அந்த தயிரில் நிறைய தண்ணீர் கலந்து தாளித்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல உடல் வந்து குளிர்ச்சி அடையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுலேருந்தே, இப்போ நானே இந்த ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப வாமிட் எடுத்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்தப்பெல்லாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜவ்வரிசி கஞ்சி கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த ஜவ்வரிசி வந்து அந்த வலுவழுப்பு தன்மை வந்து நம்மளோட உணவு பாதையில் இந்த குடலில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி வலுவலுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலுமே நமக்கு வந்து அது மேலும் மேலும் புண்ணாக்காது. இன்னொன்று, இருக்கிற புண்ணையும் ஆற்றும், நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கஞ்சி வந்து நீங்கள் கிண்டி சாப்பிடலாம். இல்லை எனக்கு அது பிடிக்கலை, நாட்டு சக்கரை கலந்து ஜெல்லி மாதிரியே இருக்கும் அதை செஞ்சிங்கன்னா, ஸோ அந்த மாதிரி சாப்பிடலாம். அதுவும் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஜவ்வரிசி பாயசம் வெல்லம் கலந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், ஜவ்வரிசி பாயசம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து நல்லா கூலிங்காக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்க, வெண்ணெய் நெய் வந்து உங்கள் உடம்பில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல அந்த கூலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல மணத்தக்காளி கீரை கூட்டு, ஏன்னா வந்து அந்த வயிறு புண்ணு வாய்ப்புண்ணெல்லாம் உங்களுக்கு ஆற்றும். மணத்தக்காளி கீரை கூட்டு இல்லை வேறு அரைக்கீரைலாம் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த மாதிரி அரைக்கீரை கூட்டு, நிறைய ஃப்ரூட்ஸு, நல்ல வாழைப்பழம் மாதுளம்பழம் நிறைய சாப்பிடுங்க. அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை மட்டும் அடுத்து ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மேலும் மேலும் உங்களுக்கு இருக்கிற புண்களை வந்து அதிகப்படுத்துமே தவிர குளிர்ச்சி அடையாது. ஸோ அதனால் மாதுளம்பழம் சாப்பிட்றது, அப்புறம் காய்கறிகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்து நீங்கள் அடுத்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பக்குவமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே உடம்பு வந்து தேறி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ரொட்டீன் பழக்க வழக்கத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விரதத்துக்கு பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி விரதம் இருந்த எல்லாருக்குமே அது பயன்படும். அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே
பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய், தேங்க்யூ.